வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்துல பிற்பகல் 12:13 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்ப அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் அச்சச்சோ அப்பப்பா அம்மம்மா அப்படின்னு இந்த திடீர்னு சொல்லிட்டாங்களே, திடீர்னு நடந்துருச்சே, திடீர்னு வந்துருச்சே அப்படின்னு நம்ம வெறும் வாயிலேயே அவள் மெல்றாள். பொறி பொட்டுக்கடலை பட்டாணி எல்லாம் சேர்த்து போட்டா எப்படி மெல்லுவோம், கடக்கு முடக்கு மடக்குன்னு தான் மெல்லுவோம். அப்படி இந்த திடீர் திடீர்னு வந்துருச்சோம், இங்க திடீர்னு செஞ்சுட்டாங்களாம், அங்க திடீர்னு பண்ணிட்டாங்களாம், அங்க திடீர்னு வந்துட்டாங்களாம் அப்படின்னு இப்படி திடீர்னு பேச வேண்டிய தருணம் சந்திராஷ்டமத்தின் அடிப்படையில இருக்கும்ங்கிறத சொல்லலாம். சார் சந்திராஷ்டமம்னா இப்படி திருதிப்புன்னு எல்லாம் பேசுவாங்களா சார், அச்சச்சோ அப்பப்பா அம்மா ரியாக்ஷன் எல்லாம் வேற கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சார் இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு ஏதாவது எளிமையா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். என்ன பரிகாரம் அப்படின்னா கோளறு பதிகம்னு ஒரு பாடல் இருக்கு, சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல். அந்த பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கையுடன் உளமே புகுந்து முடிமேல் அமர்ந்த வதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு இந்த வார்த்தைகள் நல்ல நல்லங்கிறப்பவே இந்த கிரகங்கள் நற்பலன்களை அவங்களோட வாழ்க்கையில கொடுத்துரும். இன்னைக்கு அந்த வேயுறு தோழி பங்கன்கிற கோளறு பதிகத்துல இருக்க அந்த பாடல்களை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் ரெண்டு நட்சத்திரத்துல விசாகம் அனுஷங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே ரியாக்ஷன் தான், அடடடடா அப்பப்பா அச்சச்சோ அப்படின்னு இந்த திடீர் சொம்பு திடீர் சாமி திடீர் அதிர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் காத்திருக்கும். திடீர் திடீர்னு தான் இடி மாதிரி இறங்கும் அப்படின்னு அதை பத்தி பேசி பேசி சொப்பா என்ன இவருக்கா இப்படியா திடீர்னா அப்படின்னு கொஞ்சம் அப்படி உணர்ச்சி வசப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். சும்மாவே நம்ம வெறும் வாயில அவள் மெல்லுவோம், பொறி போடுகடெல்லாம் சேர்த்து போட்டால் நல்லா கடக முடக்குன்னு மெல்ல வேண்டியது தானே. அப்போ இது மாதிரி பதட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மன தடுமாற்றங்கள் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். உச்ச சாயல்ல கத்துறது கோபப்படுறது பொருட்களை கை தவறி கீழே நழுவ விடுறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் கணவனா இருந்தா மனைவி வழி உறவுகள்கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் வழி உறவுகள்கிட்டையும் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உறவுகளை வாங்க வாங்க வருக வருகன்னு வரவேற்க வேண்டிய தருணம். போன்ல அவங்க கிட்ட நீண்ட நேரம் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை, ஒரு விசேஷத்தை பத்தியோ ஒரு நல்ல காரியத்தை பத்தியோ ஒரு குடுக்கல் வாங்கல் பத்தியோ ஒரு தெளிவான விஷயத்த முடிவு பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த டல்லடிக்கிற கலர்லாம் இருக்காது, ஏ கலரு அப்படின்னு தான் நம்ம கூப்பிடணும். நல்ல ஸ்பிளாஷியான ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு கிரீனு இப்படி நல்ல ஸ்பிளாஷியா இருக்கிற கலரை கடந்து வர வேண்டிய நிலை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லேசா கன்னத்துல கை வச்சு கவலையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம். யாரை பத்தியாவது ஒரு கவலைப்படணும் அப்படிங்கிறது இருக்கும், தன் குழந்தைய பத்தியோ தன் கணவனை பத்தியோ இல்ல மனைவி கணவனா இருந்தா மனைவியை பத்தியோ இல்ல உறவுகள் பத்தியோ இல்ல எதிர்காலத்தை பத்தின கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் சூழ ஆரம்பிக்கும். சொப்பனங்கள் சகுன சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் உணர வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஏதோ சில இன்ட்ரிவியூஷன்ஸ் எல்லாம் எனக்கு தோணுது சார், சில விஷயம்லாம் எனக்கு தோணுது, நம்பிக்கையுடன் இந்த நாளை பார்க்கலாமா அப்படின்லாம் அடுத்தவர்களுக்காக நிறைய நல்ல காரியம் செய்து
அதை கவனித்து போக வேண்டிய தருணம் கூட மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குறதும் நிறைய நல் மார்க்கங்களை சொல்றதும் நல்ல வழிகாட்டுதல் சொல்றதுமே மிதுனராசி நேயர்களுக்கு அமைப்பா இருக்கும். எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும். அப்போ வாத விவாதங்கள் கலாட்டாக்கள் நம்மள ரேக்கிறதுக்குன்னே உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோங்கிறத எட்டி பாக்குறதுக்கே ரெண்டு பேர் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பேசினா மட்டும் இவங்க எல்லாம் உத்து ஒட்டு கேட்கறாங்க, என்ன மட்டும் கேட்க கூடாதுங்கிறாங்க, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை. கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல. நீங்க கேட்கிற நியாயத்துக்கு மட்டும் விடை கிடைச்சிருமா? அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உணரக்கூடிய தருணம். அப்ப சொப்பனங்கள், சகுன சாஸ்திரம், நல்ல வார்த்தைகள், நல்ல சகுனங்கள், ஏப்பா பசுமாடைய தருணம் வந்துருச்சுப்பா, அப்பா பூக்காரமா வந்துட்டாங்க, பாப்பா பால் கரையை தாப்புல வராருப்பா, பசும்பாலோட வராருப்பா அப்படின்னு இப்படிலாம் நல்ல சகுனங்களை உணர வேண்டிய நிலை. மனதுல தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை, அவங்களுக்கு நல்ல தோழனா தோழியா நிறைய கலந்துரையாடல்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள், வெண்மை நிற ஆடை அதிகமா நேருது, நிறைய சந்தோஷமான விஷயங்கள், அதே மாதிரி வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல், சிந்தனை திறன், தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், தான தர்மங்கள், ஆசீர்வாதங்கள், துட்டு நல்ல அக்கௌண்ட்ல கிரெடிட்டடுங்கிற மெசேஜ், இஎம்ஐஸ் எல்லாம் தெளிவா கிளியர் பண்றது, இந்த மாசம் சமாளிச்சிடும் அடுத்த மாசத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படி தள்ளி போட வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். இந்த அப்புறம் பாத்துக்கலாம், மெதுவா பண்ணிக்கலாம், 15ஆம் தேதி 20ஆம் தேதி 25ஆம் தேதின்னு தள்ளி போடாம கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணி இன்னைக்கே பரவாயில்லங்க பிளான் பண்ணி வச்சுப்போ, ரெடி பண்ணி வச்சிருவோம், எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, சொத்துக்கு அங்காளி பங்காளி, வாடாயம் பொட்டேட்டோ, போடாயம் டொமேட்டோ, போடாயம் பொங்கச்சோறு அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் இருக்கும். பங்காளின்னாலே அப்புறம் சண்டை சச்சரவு கலாட்டா இதெல்லாம் இருந்துதானே ஆகணும். குலதெய்வ வழிபாடு, எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், பிரார்த்தனைகள், இதெல்லாம் சின்ன சின்ன சர்ச்சைகள் அப்படிங்கலாம் இருக்கும். எப்பவும் போற ரெகுலரா ரூட்ல இன்னைக்கு போக முடியாம டேக் டைவர்ஷன் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக அமையும். வாகனத்தை பார்க் பண்ண முடியாம கொஞ்சம் தடுமாற வேண்டிய நிலை, வாகனத்தை எங்க நிறுத்தலாம் எப்படி நிறுத்தலாம், யாராவது ஒருத்தரை பாத்துக்க சொன்னா பரவாயில்லையே, இது வேற ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு விட்டுற போறாங்கிற கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்த இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்வேன், ரெண்டும் ஒண்ணுதான் முருகேசா அப்படின்ற மாதிரி, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பரவாயில்ல, இப்படி போய் அப்படி வந்தா என்ன, அப்படி போய் இப்படி வந்தா என்ன, நமக்கு நல்லபடியா முடிஞ்சுதா, காரியம் முடிஞ்சுதா, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்ற மாதிரி, காரியம் ரொம்ப முக்கியம், வீரியம் பெருசு கிடையாது, கோபம் ரோஷம் மானம் இதெல்லாம் பார்க்க கூடாது, தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அருள் வாக்கு உடுக்கடிச்சு சொல்ற வாக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களோட சொல் பேச்சு கேட்டு மேலதிகாரிகளுடைய உத்தரவுக்கு இணங்க சரியான முறையில எல்லா காரியங்களும் பண்றதும், வியாபாரத்துல கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகள், கெட்டிக்காரத்தனமான வழிகாட்டுதல்கள், புத்திசாலித்தனமான முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கு. ஆகக்கூடி லாபம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு, மனது சந்தோஷப்பட வேண்டிய தருணம், ஆதாயம் 2 ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற நிலை நிச்சயமா உண்டு. அடுத்து இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எல்லா பொறுப்பும் உங்ககிட்டதான் இருக்கு, எல்லா கவனமும் உங்க மேலதான் இருக்கு, எல்லார் கண்ணும் உங்க மேலதான் இருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க, எப்படி சொல்ல போறீங்க அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும், நம்பிக்கையுடனே இருக்கும், நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனமும் அனுபவமும் இன்னைக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, எட்ட நதர் டே அப்படின்னு சொல்ற மாதிரி இரு கைவீசி மாபெரும் சபைதலில் நடந்தால், இரு கைவீசி மாபெரும் சபைதலில் நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற தருணம் துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். கால் ரெண்டுலையும் சக்கரம் இருக்காது, சுறுசுறுப்பு விறுவிறுப்பு நெத்தியடி அப்படிங்கிற வார்த்தை துலாம் ராசி நேயர்களுக்காக சொல்லலாம். எதிரியும் உங்களை பார்த்து பாராட்டும் பண்ணம் இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கும், வசிக்கர் வாயில பிரம்மரிஷி பட்டம் நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொழுது மாலை பொழுதுல 2 சந்தோஷமான செய்தி இருக்கும். அப்ப சார் மாலை வரைக்கும் என்ன சார், டென்ஷன் தான், படபடப்பு தான், நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, வைக்குமா வைக்காதா, எடுக்குமா எடுக்காதா, ராகு காலம் எமகண்டெல்லாம் முடிஞ்சுதா, வந்துட்டு போயிடுச்சா, கூடவே வச்சுட்டு அலையிறனே சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைகள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கடின உழைப்பு, அதே மாதிரி தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது நாளையுமே ஒன்னா வைத்து பார்க்க வேண்டிய தருணம் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி யாரை பத்தி எந்த காசிப்ஸும் பேசிடாதீங்க, முன்னாடி ஒரு முகம் பின்னாடி ஒரு முகம் அந்நியன் மாதிரி இருந்ததுன்னா மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும். அந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறத எடுத்துட்டு
யதார்த்தமான உள்ளத்துக்கும் யதார்த்தமான வாழ்க்கைக்கும் யதார்த்தமான நடைமுறைக்கும் இருந்தாலே நிறைய காரியங்கள் இன்னைக்கு வச்சிக ராசி நேயர்களுக்கு கைகூடும். ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்களின் மீது ஈர்ப்பு, அழகு நிலையங்கள், ஹேர் கிளினிக், மசாஜ் சென்டர்ஸ், இதன் மீது எல்லாம் ஒரு மோகம் அப்படிங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து இருக்கு. இதுக்கான விரயங்களும் தொடர்ந்து வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் விரயம்லாம் வேணாம் சார், செலவெல்லாம் வேணாம் சார், கொஞ்சம் இறுக்கி வச்சுக்கலாம் சார், கொஞ்சம் செலவுக்கு தேவைப்படுது, பணம் கொஞ்சம் கையிருப்பு வேணும், வரவு செலவுலாம் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் செய்யணும், கொஞ்சம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி பார்க்க வேண்டிய தருணம் வேணும் அப்படின்னு ஒரு கேட்டு போட்டு வரவு செலவு எழுத வேண்டிய தருணம் அப்படிங்கிறது. இந்த கோட்டை தாண்டி செலவும் பண்ண மாட்டேன், இந்த கோட்டுக்குள்ள செலவை கொண்டு வரவும் மாட்டேன் அப்படின்னு இறுக்கி பிடிச்சி பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு விரயம் கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். எதிர்பார்க்காம முக்கியமா ஒரு விரயம்ங்கிறது வரும்பொழுது, ஒரு கொடுக்கல் வாங்கல் வரும்பொழுது உதவி செய்ய வேண்டிய தருணம்ங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும். நல்ல காரியங்களுக்காக பொருளாதாரம் கொடுத்து உதவ வேண்டிய பிராப்தம் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி கடல் கடந்த சுப செய்திகள், வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காகவே இருந்துட்டு இருக்கும். குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலை, அன்புக்குரிய உறவு கிட்ட இருந்து ஆதரவு, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சண்டையா சமாதானமாங்கிற கேள்விதான். எவ பார்த்தாலும் என்னையே சமாதானம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு நான் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமா இறங்கி களத்துல நிக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். பழி ஓரிடம், பாவம் ஓரிடம், தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டிச்சான் அப்படிங்கிற கதை. இங்க யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு ஏன் என்ன வந்து ரெஃபர் பண்றீங்க, என்ன வந்து கேக்குறீங்க, நான் எப்பவும் ரெடியாத்தான் இருக்கேன், அவங்க ரெடியான்னு கேளுங்க அப்படின்னு சமாதான உடன்படிக்கைகள், சமாதான தூது, சமாதானமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. முன்கோபம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மகர ராசி நேர்களே காரியம்தான் பெருசு. அதே மாதிரி ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கைக்கான விரயங்கள், குடும்ப செலவுக்கான விரயங்கள் கொஞ்சம் நெருக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து போக வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழி ஓரிடம், பாவம் ஓரிடம், யாராவது அபத்தமா பேசினாங்க அப்படின்னா உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க, நியாயம் கேட்காதீங்க. யாருக்கிட்டயாவது ஏதாவது பேசி நிரூபிக்க முடியுமான்னா கும்பராசி நேர்களே கண்டிப்பா பேசி நிரூபிக்க முடியாது. அதே மாதிரி எல்லா நேரத்திலையும் பாராட்டு கிடைக்கணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த உலகத்துல தப்பா விமர்சனம் செய்பவர்களும் நிறைய இருப்பாங்க, சரியா விமர்சனம் செய்பவர்களும் நிறைய இருப்பாங்க. இதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு. சரியான விமர்சனம் செய்பவர்களை தேடி போறதும், அபத்தமான விமர்சனங்களை ஒதுக்குவதும் கும்பராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. அப்போ இயேசுவர் இயேசட்டும், புலிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கேன்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இந்த பழி வாங்கிடுறேன், இந்த காட்டி கொடுத்துட்றேன், இந்த சண்டை போட்டுறேன், நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. எல்லாரையும் தப்பிக்க வைக்கணும், எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு பொறுப்புடன் செயல்பட்டால் கும்பராசி நேர்களுக்கு நன்மை. டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, கழுத்து பகுதி வலிக்கிறது, முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது, தலை பாரம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு தைலத்தை கையிலேயே வச்சிருங்க, அதை அப்பப்ப தேய்ச்சிக்கங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஒரு காஃபி கூட அப்பப்ப சூடா எடுங்க, அது ரொம்ப ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுக்கும். இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஒரு அளவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்தானத்தை, வயதை மீறிய ஸ்தானம், ஸ்தானத்தை மீறிய வயது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு முளைக்கணும்னு நான் கனவு கண்டனா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஹையரார்க்கின்னு ஒன்று இருக்கு, ஸ்தானம்னு ஒன்று இருக்கு, பைபாஸ் பண்ணக்கூடாது, முறைப்படி தான் போகணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். மேன் அவர்ஸ், பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், பிளான் ஆஃப் ஆக்ஷன், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக போட வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலை, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் காப்பாற்றப்படும்ங்கிறத சொல்ல முடியும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரத மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின்
ராசிபலன் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.